டிக்டாக்கை தடை பண்ணிட்டாங்க. வேற என்ன ஆப் இருக்கு? வணக்கம் நண்பர்களே, ஒரு ஆப் நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் செய்யும் போது நம்மோட தனிப்பட்ட தகவல்கள் அந்த கம்பெனிக்கு போயிடுது. அதனால இந்திய அரசு 59 சீன ஆப்புகளை தடை பண்ணிருக்கு. அதுல டிக்டாக் ஆப்பும் ஒண்ணு. டிக்டாக் கண்ணா, டிக்டாக்னு பேரை கேட்டால சும்மா அதிருது இல்ல. என்னதான் இந்த செயலி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், உலகின் மிகப்பெரும் பொழுதுபோக்கு வீடியோ ஷேரிங் செயலி இதுதான். கோடிக்கணக்கான மக்களின் மொபைல் போன்ல இந்த டிக்டாக் செயலி இடம் பிடித்திருந்தது. பல குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு எல்லாம் வந்து டிவோர்ஸ், தற்கொலை, கொலை வரைக்கும் போயிடுச்சு. ஆனாலும் இதன் மீது இருக்கும் கிரேஸ் குறையவே இல்லை. காரணம், எண்ணற்ற இளம் பெண்களும் இளைஞர்களும், ஏன் முதியவர்கள் கூட, தங்கள் திறமைகளை சின்ன சின்ன வீடியோவா போட்டு லட்சக்கணக்கில் லைக்குகளை அள்ளுனாங்க. அப்படி பார்க்கும் போது பேஸ்புக்கை விடவும் அதிக லைக்குகளை இதுலதான் அள்ள முடிஞ்சது. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நிலையில இந்திய அரசு இந்த டிக்டாக் செயலிக்கும் சேர்த்து பல செயலிகளுக்கு திடீர் தடை விதிச்சிட்டாங்க. இத பல பேர் வரவேற்று கொண்டாடுறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும், டிக்டாக் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஐயோ போச்சே, டிக்டாக் இல்லாம இனிமே நான் என்ன செய்வேன் என்று புலம்புவதையும் பார்க்க முடிகிறது. டிக்டாக் மீதான விவாதங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும், அதே போலவே சின்ன சின்ன வீடியோக்கள் உருவாக்கி லைக்குகளை அள்ளி ஷேர் பண்ணும் வசதியுள்ள எண்ணற்ற செயலிகள் கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்கிறது. இந்த வீடியோல டிக்டாக் செயலிக்கு மாற்றாக அமைந்துள்ள சீன தயாரிப்பு இல்லாத பிற நாட்டு செயலிகளை கொடுத்திருக்கும். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி பொழுது போக்கி மகிழுங்க. டப் ஸ்மாஷ். டிக்டாக்ங்கிற வார்த்தைலாம் இப்போதான் பிரபலம். ஆனா அதுக்கு முன்னாடியே சிறு சிறு வீடியோக்கள் உருவாவதை டப் ஸ்மாஷ்னு சொல்லிட்டு வந்தோம். ஜெர்மனியை சேர்ந்த டப் ஸ்மாஷ் செயலி அந்த அளவுக்கு பிரபலம். இது 100 மேற்பட்ட மில்லியன்களை கடந்து டவுன்லோட் செய்யப்பட்ட செயலி. இதில் எடிட், வாட்ச், எக்ஸ்ப்ளோர், ஃபாலோ, சாட், டிஸ்கவர் என பல அம்சங்கள் இருக்கு. லைக்கி. சிங்கப்பூரை சேர்ந்த பிகோ டெக்னாலஜிங்கிற நிறுவனம் இந்த லைக்கி ஆப்பை உருவாக்கியிருக்கு. முதல்ல லைக் வீடியோ என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த ஆப் தற்போது லைக்கி என்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளது. டிக்டாக்க விரும்புறவங்க நிச்சயமா இந்த லைக்கி ஆப்பையும் விரும்புவாங்க. ரெண்டுக்கும் அவ்வளவு ஒற்றுமைங்க. 500 மில்லியன் டவுன்லோடுகளை கடந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ரோபோசோ. இந்திய செயலியை தாங்க நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரோபோசோ ஆப் ஒரு நல்ல சாய்ஸ். 10 மேற்பட்ட இந்திய மொழிகளில் இது கிடைக்குது. குட்டி குட்டி வீடியோக்களை நாம இஷ்டப்படி எடுத்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். 50 மில்லியன் டவுன்லோடுகளை கடந்திருக்கு இந்த ரோபோசோ. இது ஒரு சுதேசி செயலி. மித்ரோ. இதுவும் ஒரு இந்திய செயலி தான். பெங்களூரை தலைமையகமாக கொண்ட ஒரு நிறுவனம் இதை உருவாக்கி இருக்கு. எளிமையாக வீடியோக்களை உருவாக்கி ஷேர் பண்ணும் வசதி இதுல இருக்கு. இந்த ஆப் அண்மையில தான் உருவாக்கப்பட்டது. 10 மில்லியன் டவுன்லோடுகளை கடந்து பலரின் விருப்பத்துக்குரிய வீடியோ ஷேரிங் ஆப்பா இது மாறி வருது. சிங்காரி. Now everyone can be a star என்ற கேப்ஷனுடன் அடி எடுத்து வைத்திருக்கிறது இந்த இந்திய செயலி. பல்வேறு இந்திய மொழிகளில் அறிமுகமாக இருக்குது இந்த சிங்காரி. 2018 நவம்பரில் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட சிங்காரி ஆப் 5 மில்லியன் டவுன்லோடுகளை கடந்து வளர்ந்து நிற்குது. இதுவும் ஒரு சிறந்த ஷார்ட் வீடியோ ஷேரிங் ஆப்பா இருக்கு. என்ன நண்பர்களே, டிக்டாக்கு மாற்றாக ஏராளமான செயலிகள் இருந்தாலும், முக்கியமான 5 செயலிகளை மட்டும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா வாவர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.